வணக்கம் மாணவர்களே 10ஆம் வகுப்பு இயர் 7 உரைநடை உலகத்தில் சிற்றக்கல் ஒளி மாபோ சிவஞானத்தின் தன் வரலாற்றினை பார்ப்போமா 10ஆம் வகுப்பு இயர் 7 உரைநடை உலகத்தில் சிற்றக்கல் ஒளி மாபோ சிவஞானம் அவர்களின் தன் வரலாற்றினை காண்போமா மாணவர்களே கதை கேட்கும் வழக்கம் சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இருக்கிறது கேட்பது குறைந்து போய் கதை படிப்பது அதன் அடுத்த நிலையாகும் அதுவே ஒருவரை படிப்பாளியாகவும் ஒன்றினை படைக்கும் படைப்பாளியாகவும் பக்குவப்படுத்துகிறது அப்படியான ஒரு படைப்பாளி தன்னை முன்வைத்து தன் நாட்டின் வரலாற்றை கூறும் நிலை சிலருக்கு மட்டுமே வாய்த்திருக்கிறது வரலாற்றின் போக்கினை மாற்றி வடிவமைத்தவர்களின் வாழ்க்கை கதையை தன் வரலாறாக படிப்பது நம்மையும் அந்த வரலாற்று பாத்திரமாகவே உணர வைக்கும் எனது போராட்டம் எனும் மாபோ சிவஞானத்தின் தன் வரலாற்று நூலில் இருந்து இந்த கட்டுரை தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது தன் வரலாறு என்பது தன்னை பற்றி தாமே நூலில் எழுதுவது ஆகும் இவர் சிலம்பு செல்வர் என்று போற்றப்படுகிறார் இவர் ஒரு விடுதலை போராட்ட வீரர் 1952 முதல் 1954 வரை சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் 1972 முதல் 1978 வரை சட்டமன்ற மேலவை தலைவராகவும் பதவி வகித்துள்ளார் தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் இவர் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு எனும் இவருடைய நூலுக்காக 1966 ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றார் தமிழக அரசு திருத்தணியிலும் சென்னை தியாகராய நகரிலும் இவருக்கு சிலை அமைத்துள்ளது இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் 1906 ஆண்டு மிகவும் சிறப்புடைய ஆண்டாக கருதப்படுகிறது அந்த ஆண்டில்தான் காந்தியடிகள் சத்தியாகிரகம் என்ற அறப்போர் முறையை தென்னாப்பிரிக்காவில் தொடங்கி வைத்தார் தமிழ்நாட்டை தனித்து நோக்கினாலும் வரலாற்று சிறப்பிற்குரிய நிகழ்வுகள் பல அவ்வாண்டில் நடைபெற்றன வ.உ. சிதம்பரனார் ஆங்கிலேயருக்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனத்தை துவங்கினார் இத்தகைய சிறப்புள்ள ஆண்டில் June 26 நாள் சென்னை 1000 விளக்கு வட்டம் சால்வன் குப்பன் என்ற பகுதியில் நான் பிறந்தேன் நான் பிறந்த வட்டத்துக்கு 1000 விளக்கு என்ற பெயர் இருப்பினும் என்னை பெற்றெடுத்த குடும்பம் வறுமை எனும் இருள் சூழ்ந்துதான் இருந்தது என் தந்தையர் பெயர் பொன்னுசாமி அன்னையின் பெயர் சிவகாமி பெற்றோர் எனக்கு இட்ட பெயர் ஞான பிரகாசம் ஆனால் சரபயர் என்ற முதியவர் ஒருவர் என்னுடைய பெயரை மாற்றி சிவஞானி என்று அழைத்தார் பின்னாளில் அவர் எனக்கிட்டு அழைத்த சிவஞானி எனும் பெயரே சிறிது திருத்தத்துடன் சிவஞானம் என்று நிலை பெற்றது வறுமையால் இழந்த கல்வி நான் பள்ளியில் 3ஆம் வகுப்பில் நுழைந்த 7ஆம் நாளில் பகல் நேரத்தில் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு விட்டு திரும்பவும் பள்ளிக்கு சென்றேன் காலையிலேயே பாடப்புத்தகங்களோடு வராததற்காக என்னை ஆசிரியர் கண்டித்தார் பிற்பகலில் புத்தகங்களை கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என்றும் கட்டளையிட்டார் கையில் புத்தகமின்றி இருந்த என்னை கண்ட ஆசிரியர் பள்ளியிலிருந்து விரட்டிவிட்டார் இது எனக்கு மிகுந்த அவமானமாக இருந்ததால் அழுத வண்ணமே வீட்டுக்கு வந்தேன் நான் அழுவதற்கான காரணத்தை அறிந்ததும் என் தந்தை என்னை கையோடு அழைத்து கொண்டு வகுப்பறைக்குள் நுழைந்தார் என்னை நல்ல வெயில் நேரத்தில் வீட்டிற்கு விரட்டியதற்காக ஆசிரியரை என் தாயார் வைத்தார் அன்றோடு என் கல்வி முற்று பெற்றது 3ஆம் வகுப்பிற்கு அந்த நாளில் தேவைப்பட்டவை ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழி பாடப்புத்தகங்களே ஆகும் இவற்றை கூட வாங்கி கொடுக்க என் குடும்பத்தின் வறுமை இடம் தரவில்லை செவிச்செல்வம் பெற்றேன் எனது தாய் இளமையிலேயே எனக்கு பயிற்றுவித்த பாக்கல்
பாடல்கள் எனது இலக்கிய பயிற்சிக்கான பால பாடங்களாக அமைந்தன. அள்ளிராணி அரசாணி மாலை, பவளக்கொடி மாலை ஆகிய அம்மானை பாடல்களை பாடுவார். அந்த நேரத்தில் என்னையும் சிறிது நேரம் அந்த நூல்களை படிக்க வைப்பார். அதனால் சந்த நயத்தோடும் எதுகை மூனையோடும் உள்ள அம்மானை பாடல்களை அடிக்கடி பாடி பாடி பிள்ளை பருவத்திலேயே இலக்கிய அறிவை வளர்த்து வந்தேன். சித்தர் பாடல்களை நானாகவே விரும்பி படித்து மனப்பாடம் செய்வேன். சொற்பொழிவுகளை கேட்பதன் மூலமாகவும் நான் இலக்கிய அறிவு பெற்றேன். அப்போது அவர்கள் வெளியிடும் சிறந்த கருத்துக்களை ஏடுகளில், அதாவது புத்தகங்களில் குறித்து வைத்துக் கொள்வேன். ஒருவன் அறிவு விளக்கம் பெறுவதற்கு இரண்டே வழிகள் உள்ளன. ஒன்று கல்வி, மற்றொன்று செவியால் கேட்கப்படும் கேள்வி அறிவு. நான் முறையாக ஏட்டுக்கல்வி பெற இயலாமல் போனதால் ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்ய கேள்வி ஞானத்தை பெறுவதில் மிகுந்த ஆர்வம் காட்டினேன். எனது கேள்வி ஞானத்தை பெருக்கிய பெருமையில் திருப்பாதிரி புலியூர் ஞானியார்களுக்கு மிகுந்த பங்கு உண்டு. புத்தகப்பித்தன். எனக்கு உலகியல் அறிவு தோன்றிய நாள் தொட்டு இயன்றவரை தமிழ் மொழியிலேயாவது புலமையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதற்காகவும் இடைவிடாது முயன்று வந்திருக்கிறேன். சுருங்க கூறினால் என் அறியாமையுடன் கடுமையான போர் நடத்தியிருக்கிறேன். நூல் வாங்குவதற்கு போதிய பணமில்லாத குறையால் பழைய புத்தகங்கள் விற்கும் கடைகளுக்கு சென்று எனக்கு விருப்பமான புத்தகங்களை மிக மிக குறைந்த விலைக்கு வாங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தேன். உணவுக்காக வைத்திருக்கும் பணத்தில் புத்தகங்களை வாங்கிவிட்டு பல வேளைகளில் பட்டினி கிடந்திருக்கிறேன். குறைந்த விலைக்கு நல்ல நூலொன்று கிடைத்துவிட்டால் அதைவிட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது என்று நினைப்பேன். என் வாழ்வில் நானாக முயன்று சேர்த்து வைத்த சொத்துக்கள் என்னிடம் உள்ள பல்லாயிரக்கணக்கான நூல்களை தவிர வேறென்றும் இல்லை என்று உறுதியாக கூறுவேன். பேராய கட்சியில் என்னுடைய பங்கு, அதாவது காங்கிரஸ் கட்சியில் என்னுடைய பங்கு. 1931 காந்தி இர்வின் ஒப்பந்த காலத்திலே நாடு முழுவதிலும் இருந்த பேராய கட்சிக்காரர்கள் ஆக்க வழிபட்ட வேலைகளில் ஈடுபட்டனர். அந்நிய துணிக்கடை மறியல் காந்தி இர்வின் ஒப்பந்தப்படி அனுமதிக்கப்படவில்லை. ஆகவே தீண்டாமை விலக்கு, கதர் விற்பனை ஆகியவற்றிலேயே பேராய கட்சிக்காரர்களை ஈடுபடுத்தியது கட்சி தலைமை. பேராய கட்சியால் நடத்தப்பட்ட ஊர்வலங்களிலும் கதர் விற்பனையிலும் தவறாமல் கலந்து கொள்வேன் நான். 6 கடுங்காவல். 30/9/1932 தமிழா துள்ளி எழு எனும் தலைப்புடைய துண்டறிக்கை ஒன்றை கடற்கரையில் குழுமியிருந்த மக்களுக்கு வழங்கியதற்காக நான் சிறையில் அடைக்கப்பட்டேன். பழங்காலத்திலேயே பாண்டியன் ஆண்ட பெருமையை கூறி, சோழன் ஆண்ட சிறப்பினை சொல்லி, சேரன் ஆண்ட மாண்பினை காட்டி நம் அருமை தமிழர்களோடு ஆங்கிலேயர் அடிமைப்பட்டிருந்த சிறுமியையும் நினைவூட்டி விடுதலைப் போரில் ஈடுபட வருமாறு தமிழருக்கு அழைப்பு விடுத்திருந்தேன். அவற்றை நானும் வேறு சில தோழர்களும் சேர்ந்து நூற்றுக்கணக்கான பிரதிகளை கையாலேயே எழுதினோம். எதிர்பார்த்தபடியே காவலர்கள் எங்களை கைது செய்தனர். வழக்கு தொடரப்பட்டு 3 கடுங்காவல் தண்டனையும் ₹300 அபராதமும் விதிக்கப்பட்டது. கட்டத்தவறினால் மேலும் 3 சிறை தண்டனை என்று கூறினர். நான் 6 கடுங்காவலை அனுபவித்தேன். சிறையில் வேளா வேலைக்கு எப்படியோ எனக்கு சோறு கிடைத்து வந்தது. என்னளவில் தொடர்ந்து 6 காலத்திற்கு வாழ்க்கை போராட்டத்திலிருந்து விடுதலை பெற்றுவிட்டேன். சி வகுப்பு சோறுதான் என்றாலும் அடிக்கடி பட்டினியை சந்தித்தவனுக்கு அதுவே அமுதம்தானே. ஆனால் என் குடும்பத்தின் அவல நிலை நினைவுக்கு வந்த போதெல்லாம் சிறையில் தரப்பட்ட உணவை மனநிறைவோடு உண்ண முடியாது ஆயினேன். 1942 August 8 இந்திய வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கத்தக்க புனித நாளாகும். அன்றுதான் இந்தியாவை விட்டு வெளியேறு என்ற தீர்மானத்தை பம்பாயில் கூடிய அகில இந்திய பேராய கட்சி ஒருமனதாக நிறைவேற்றியது. தேசம் முழுவதுமே அன்று புத்துயிர் பெற்றது.
நாடெங்கும் தலைவர்கள் கைதான நிலையில் நானும் ஆகஸ்ட் 13ஆம் நாள் வேலூர் மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டேன். காமராசர், தீரர் சத்தியமூர்த்தி, பிரகாசம் உட்பட தென்னகத்தின் முன்னணி தலைவர்கள் பலரை அங்கு நான் கண்டேன். சில நாட்களுக்கு பின் அங்கிருந்து அமராவதி சிறைக்கு மாற்றினர். சிறைச்சாலையில் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தின் மேற்கூரை துத்தநாக தகடுகளால் வேயப்பட்டிருந்தது. கோடை காலத்தில் 120 பாகை அளவில் வெயில் காயக்கூடிய பகுதியில் மின்சார விசிறி கூட இல்லாமல் எங்களுடைய நிலை மிகவும் இறங்கத்தக்கதாக இருந்தது. தமிழகம் பற்றிய கனவு. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாளன்று சென்னை மாநகரில் விடுதலை விழா கொண்டாடி முடிந்ததும் மறுநாள் காலை நாங்கள் ஒரு குழுவாக வடக்கு எல்லைக்கு சென்றோம். இதுவே வடக்கெல்லையை மீட்பதற்கான முதல் முயற்சியாக அமைந்தது. ஆசிரியர் மங்களங்கிழார் என்ற சுமார் 55 வயது பெரியாரின் அழைப்பின் மீதே நாங்கள் வடக்கு எல்லைக்கு சென்றோம். அவர் சிறந்த தமிழறிஞர். இந்தியாவின் விடுதலைக்கு பின் மாநிலங்களை மொழி வாரியாக பிரித்தனர். அப்போது ஆந்திர தலைவர்கள் சித்தூர் மாவட்டம் முழுவதையும் ஆந்திர மாநிலத்துடன் இணைக்க விரும்பினர். அந்த சூழலில் வடக்கெல்லை தமிழ் மக்களை ஒருங்கிணைத்து தமிழுணர்வு கொள்ள செய்தவர் தமிழாசான் மங்களங்கிழார் ஆவார். அவருடன் இணைந்து தமிழரசு கழகம் சென்னையிலும் திருத்தணியிலும் தமிழர் மாநாடு நடத்தியது. சித்தூர், புத்தூர், திருத்தணி ஆகிய இடங்களிலும் வடக்கெல்லை போராட்டத்தை தொடங்கியது. போராட்டத்தில் ஈடுபட்ட நான், மங்களங்கிழார் விநாயகம், இஎஸ் தியாகராஜன், ரஷீத் என ஏராளமானோர் சிறையில் அடைக்கப்பட்டோம். போராட்டத்தில் ஈடுபட்டு ராஜமுந்திரி சிறையிலிருந்த திருவாலங்காடு கோவிந்தராசன், பழனி சிறையிலிருந்த மாணிக்கம் ஆகிய இருவரும் சிறையிலேயே தனது உயிரை துறந்தனர். சர்தார் கே.எம். பணிக்கர் தலைமையில் மத்திய அரசால் அமைக்கப்பட்ட மொழிவாரி ஆணையம் சித்தூர் மாவட்டம் முழுவதையும் ஆந்திராவிற்கு கொடுத்துவிட்டது. அதனை எங்களால் ஏற்க முடியவில்லை. மாளவன் குன்று போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் என்று முழங்கினோம். மீண்டும் பெரும் போராட்டம் தொடங்கியது. இதன் விளைவாக படாஸ்கர் ஆணையம் அமைக்கப்பட்டு திருத்தணி வரையுள்ள தமிழ் மாநிலங்கள் மீட்கப்பட்டன. சென்னையை மீட்போம். ஆந்திர மாநிலம் பிரியும்போது சென்னைதான் அதன் தலைநகராக இருக்க வேண்டும் என்று ஆந்திர தலைவர்கள் கருதினர். அந்நாள் முதல்வர் ராஜாஜிக்கு நிலைமையின் தீவிரத்தை உணர்த்திய போது தலைநகர் காக்க தன் முதலமைச்சர் பதவியை துறக்கவும் அவர் முன்வந்தார். இதையொட்டி மாநகராட்சியின் சிறப்பு கூட்டம் ஒன்றை அப்போதைய மாநகர தந்தை செங்கல்வராயன் தலைமையில் கூட்டி சென்னை பற்றிய தீர்மானம் ஒன்றை முன்மொழிந்தது. தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கினேன். தீர்மானம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டமை நடுவனரசை அசைத்தது. கடைசியாக 25/3/1953 அன்று நாடாளுமன்றத்தில் பிரதமர் நேரு நடுவனரசின் சார்பில் அதிகாரபூர்வமான உறுதிமொழி ஒன்றை வெளியிட்டார். அதன்படி ஆந்திர அரசின் தலைநகரம் ஆந்திர நாட்டின் எல்லைக்குள்ளேயே அமையும் என்று உறுதியளிக்கப்பட்டது. சென்னை தமிழருக்கே என்பது உறுதியானது. தெற்கெல்லை போராட்டம். தாய் தமிழக மக்களில் பலர் தெற்கெல்லை கிளர்ச்சியோடு எனக்குள்ள தொடர்பை அறிய மாட்டார்கள். நான் முதலில் ஈடுபட்டது தெற்கெல்லை கிளர்ச்சியில்தான். 1946ஆம் ஆண்டு அக்டோபர் 25ல் நாகர்கோயில் நகரின் ஒரு பகுதியான வடிவீஸ்வரத்தின் வடிவை வாலிபர் சங்கத்தின் ஆண்டு விழாவில் பேசினேன். அதுதான் தெற்கெல்லை கிளர்ச்சி பற்றி எனது முதல் பேச்சு. அந்நாளில் திருவிதாங்கூர் சமஸ்தானம் தனி அரசாக இருந்தது. 1953 மற்றும் 1954ஆம் ஆண்டுகளில் தெற்கெல்லை பகுதிகளில் கேரள முடியாட்சியிலிருந்து மீட்கவும் போராடினோம். தமிழக வடக்கு தெற்கு எல்லை கிளர்ச்சிகளை தமிழகம் தழுவிய அளவில் தொடங்கி வைத்து தமிழரசு கழகம்தான் என்றாலும்
அதனை நடத்துகின்ற பொறுப்பை எல்லை பகுதி மக்களிடமே விட்டு வைத்திருந்தோம். அவர்களுள் பி எஸ் மணி, மா சங்கரலிங்கம், நாஞ்சில் மணிவர்மன், பி ஜே பொன்னையா ஆகியோர் முதன்மையானவர்கள். தெற்கெல்லை கிளர்ச்சியில் திருவிதாங்கூர் ஆட்சி நடத்திய துப்பாக்கிச் சூடு காரணமாக உயிர் நீத்த தமிழரசு தமிழக தோழர்களான தேவசகாயம், செல்லையா ஆகிய இருவரையும் நாம் மறந்துவிடக்கூடாது. நதானியல் தானுலிங்கம், காந்திராமன் போன்ற முதியவர்களும் என்பால் நம்பிக்கை வைத்திருந்தனர். இயற்கையாகவே போர்க்குணம் கொண்ட நேசமணி தென் திருவிதாங்கூரில் மிகுந்த செல்வாக்கு உடையவர். அவருடைய வருகைக்கு பிறகு போராட்டம் வலுப்பெற்றது. திருவிதாங்கூர் ஆட்சி அகன்று கேரள மாநிலம் உருவானது. அப்போது தமிழர்கள் மிகுதியாக வாழக்கூடிய தேவிக்குளம், பீர்மேடு, தேவாலை, அகதீஸ்வரம், கல்குளம், விளவங்காடு, நாகர்கோயில் ஆகிய பகுதிகள் தமிழகத்தோடு சேர வேண்டும் என்று தமிழரசு கழகம் போராட்டத்தை தொடங்கியது. ஆனால் மேற்சொன்ன பகுதிகளோடு தமிழகத்திலிருந்த கோவை மாவட்டத்தின் மேற்கு பகுதி, நீலகிரி மாவட்டத்திலுள்ள கூடலூர், உதகமண்டலம் ஆகியவற்றையும் பிரித்தெடுத்து கேரளத்துடன் இணைக்க வேண்டும் என்று கேரளத்தவர் பசல் அலி ஆணையத்திடம் விண்ணப்பித்தனர். பசல் அலி ஆணையம் நடுவன் அரசுக்கு தந்த பரிந்துரை 1955 அக்டோபர் 10 நாள் வெளியானது. அந்த பரிந்துரையில் மாநிலங்களை மொழிவாரியாக பிரித்து அமைக்கும் கொள்கை ஒப்புக்கொள்ளப்பட்டதோடு சென்னை மாநிலத்தில் உள்ள மலபார் மாவட்டத்தை கேரளத்தோடும் திருவிதாங்கூர், கொச்சி ராஜ்யத்திலிருந்த கல்குளம், விளவங்கோடு, தேவாலை, அகத்தீஸ்வரம், செங்கோட்டை ஆகிய பகுதிகள் தமிழ்நாட்டோடும் இணைய வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. தேவிக்குளம், பீர்மேடு நம் கைவிட்டு போனது. புறநானூற்றிலும் சிலப்பதிகாரத்திலும் தமிழகத்தின் வடக்கெல்லை வேங்கடமலையாகவும் தெற்கெல்லை குமரிமுனையாகவும் கூறப்படுவதனை படித்தபோது எனது நெஞ்சம் இரும்பூது எய்தியது. மலையும் கடலும் ஒரு நாட்டின் இயற்கை எல்லைகளாக அமைவதென்பது அந்த நாட்டின் தவப்பயனாகும். அந்த தெய்வீக எல்லைகளை ஓரளவேனும் தமிழகம் திரும்ப பெற்றது என்பதே என் வாழ்நாள் மகிழ்ச்சியாகும். என்னமானவர்களே, மாப்பூ சிவஞானம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றினை அறிந்தீர்களா? மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.